ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெட்டி வேர் மாலை அதை எப்படி கட்டலான்னு பார்க்கலாங்க. அது ரொம்பவும் ஈஸி தான், ரொம்பவும் தெய்வீக மனமும் கமழும். அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க பரவி இருக்கும். நமக்கு எப்போதுமே வந்து தெய்வீக ஆற்றல் வந்து நிறைஞ்சிருக்கும் வீட்டில். அதை வந்து பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுக்கு மைண்டு. அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கட்டி சாமிக்கு போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நாட்டு மருந்து கடையில் வந்து இதை நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம எத்தனை மாலை வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் வாங்கிக்கலாம். வாங்கி வந்து இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூ கட்டுற நூலில் வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட்டிக்கணும். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் நூலில் வந்து ஊசியை கோர்த்து நான் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். நீளமான ஊசியை எடுத்துக்கோங்க இந்த மாலையை கோக்குறதுக்கு. இப்போ முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அடியில் விட்டு மேல் பாகம் நம்ம எடுக்கணும். அடிபாகத்தில் விட்டு மேல் பாகத்தில் வரா மாதிரி ஊசியை நம்ம கோக்கணும். பாருங்க, அடிபாகத்தில் விட்டு மேல் பாகத்தில் நான் எடுக்கிறேன். இதை வந்து நம்ம ஆப்போசிட்டாக கோர்த்துட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சு நம்ம டைட்டாக கோர்த்துக்கிட்டே வரணும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த மாலையை. இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோன்னா சட்டன் கோர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கோர்த்துக்கிட்டோன்னா சூப்பரான மாலை வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சிசரில் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெட்டி வேர் மாலை. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.